பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் 43,432 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பயன்பெற்றிருக்கிற மக்களின் எண் ணிக்கை 21,79,991. அந்த வகையில் ஒவ்வொரு பருவமழைக்கு பின்னாலும் பெரிய அளவிலான மழை நோய் பாதிப்புகள் ஏற்படுவது வாடிக்கை. அந்த வகையில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே, குறிப்பாக அக்டோபர் திங்கள் 29ஆம் தேதியிலிருந்து வாரத்திற்கு 1,000 முகாம்கள் என்று திட்டமிடப்பட்டு 10 வாரங்கள் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள் தோறும் இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கியது. 10,000 முகாம்கள் என்று நடத்த தொடங்கி இது 10வது வார முகாமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற 9 வாரங்களில் நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை 23,315. 23,315 முகாம்கள் கடந்த 9 வாரங்களில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. 10வது வாரமாக இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட 2,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. ஆக திட்டமிடப்பட்டது 10,000 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சற்றொப்ப 25,000க்கும் மேற்பட்ட முகாம்களில் வடகிழக்கு பருவமழை முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை முகாம்களை பொறுத்தவரை டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல் பாதிப்புகளும் டயரியா போன்ற பாதிப்புகளிலிருந்தும் மக்களை காப்பதற்கு இந்த முகாம்கள் பெரிய அளவில் பயன்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலின் பாதிப்பு காரணமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த முகாம்கள், சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் ஒரு வார காலத்திற்கும் மேலாக மிக்ஜாம் புயலுக்கான சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அந்த வகையில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 13,482. வடகிழக்கு பருவமழையொட்டி நடத்தப்பட்ட முகாம்கள் 23,315. மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 13,482. தொடர்ந்து அதிகன மழை பொழிவால் பாதிப்புக்குள்ளான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடந்த 17ஆம் தேதி தொடங்கி இன்று வரை அந்த 4 மாவட்டங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஹெச், டிஎம்இ, டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் அங்கே தங்கியிருந்து அந்த முகாம்களை நடத்த தொடங்கினோம். ஆக நேற்று இரவு வரை அந்த 4 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 6,635. ஆக அக்டோபர் 29ஆம் தேதிக்கு பிறகு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் 23,315, மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கான முகாம்கள் 13,482, அதிகன மழை பொழிவால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 6,635. ஆக இதுவரை 2 மாத காலத்திற்குள்
43,432 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 2 மாத காலத்தில் 43,000 மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதால் தான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கால பாதிப்புகளை தொடர்ந்து தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் இல்லாத நிலை என்பது மிக சிறப்பான வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் 43,432 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பயன்பெற்றிருக்கிற மக்களின் எண்ணிக்கை 21,79,991. அந்த வகையில் 21,00,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 43,000 மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தடுக்கி விழுகிற இடங்களிலெல்லாம் இந்த மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டதன் விளைவாக மழைக்கால நோய் பாதிப்புகள் இல்லாமல் மக்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரை அந்த மாவட்டம்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மட்டும் 2,516 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த 4 மாவட்டங்களிலும் 6,635 நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 2,516 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது.